இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து இன்றைய தினம் எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் விசேட தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் மீண்டும் முகக்கவசம் அணிய சவுதி அரேபியா உத்தரவிட்டுள்ளது. எத்தனை நண்பர்களுக்கு தொடர்பான தகவல் தெரியும். குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வைரஸ் காய்ச்சல், தொற்று காய்ச்சல், அச்சம் காரணமாக முகக்கவசம் அணியுமாறு சவுதி அரேபியா மீண்டும் உத்தரவு வழங்கியுள்ளனர். நெரிசலான இடங்களில் குறிப்பாக அறிகுறிகள் உள்ளவர்களிடையே நிற்கும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். மூக்கு ஒழுகுதல், தொண்டைவலி, வறட்டு இருமல், தலைவலி, உடல் வெப்பநிலை 38 டிகிரிக்கு மேல் இருப்பது ஆகியவை இந்த நோயின் அறிகுறி என்பதை நீங்கள் அறிவீர்கள். தற்சமயம் காலநிலை வேறுபாடு காரணமாக மீண்டும் வைரஸ் பெருந்தொற்று விகிதம் மீண்டும் அதிகரித்து செல்வதை நாளாந்த புள்ளி விவரங்கள் காட்டி நிற்கின்றது. ஆகவே நீங்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சவுதி அரேபியா மீண்டும் உங்களுக்கு உத்தரவை வழங்கியிருக்கின்றனர். அவை சுவாச அலர்ச்சி மற்றும் தொற்று, இரத்த விஷம், இறப்பு போன்ற சிக்கல்களை ஏற்படுத்தும். இதற்கிடையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரே வழி முகக்கவசம் அணிவது. உங்கள் கண்கள் மற்றும் வாயுடன் நேரடி தொடர்பை தவிர்ப்பது தான். தும்மும் போதும் இருமும் போதும் கைக்குட்டையை பயன்படுத்துமாறும் ஆரோக்கியமாக கேட்டு நிற்கின்றது சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம். உங்களின் நலன் கருதி இந்த அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். மீண்டும் முகக்கவசத்தை அணிய வைக்கப் போகின்றார்களா பொறுத்திருந்து பார்ப்போம். சவுதி அரேபியா உம்ரா யாத்திரைகளுக்கு காப்பீட்டு திட்டத்தை அறிமுகம் செய்கின்றார்கள். சவுதி அரேபியாவுக்கு வெளியிலிருந்து வரும் உம்ரா யாத்திரைகளுக்கு காப்பீடு பொலிசி கட்டாயம் என்று சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் இருப்பவர்கள் ஹஜ்ஜுக்கு பயணம் மேற்கொள்ளும் போது இதுபோன்ற காப்பீடுகள் செய்து சென்றிருக்கின்றீர்களா? விசா கட்டணத்தில் காப்பீடு சேர்க்கப்பட இருப்பதுடன் அதே நேரத்தில் 100,000 ரியால் வரை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த இன்சூரன்ஸ் காப்புறுதி. குறிப்பாக அவசர சிகிச்சை, வைரஸ் தொடர்பானது மற்றும் விபத்து மற்றும் உயிரிழப்பு, விமானம் ரத்து, விமானம் தாமதம் ஆகியவை காப்பீட்டின் கீழ் வெறுமென்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்த தெளிவூட்டலை உங்களுக்கு சொல்கின்றதன். இதுவரை 20,00,000 அதிகமான உம்ரா விசாக்கள் வழங்கப்பட்டிருப்பதுடன் உம்ரா சீசன் ஜூலை 30 அன்று தொடங்கியிருப்பதுடன் இதுவரை 176 நாடுகளைச் சேர்ந்த யாத்திரைகளுக்கு விசா வழங்கப்பட்டிருப்பதுடன் இந்த விசாக்களில் பெரும்பாலானவை இந்தோனேசியா, ஈராக் மற்றும் துருங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு யாத்திரைகளுக்கு தேவையான சேவைகள் வழங்க சுமார் 180 உம்ரா நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஹஜ் மற்றும் உம்ரா தேசிய குழு உறுப்பினர் ஹானி அல் உமேரி கூறுகையில், பயணத்தின் ஆரம்பம் தொடக்கம் உம்ரா திரும்பும் வரை அனைத்து தேவைகளுக்கும் இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏமனுக்கும் சவுதி அரேபியாவின் புதிய எண்ணெய் மானியத்தின் முதல் தொகுதி ஏடனை பந்தடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவிலிருந்து ஏமனுக்கான புதிய எண்ணெய் வழித்தோன்றல் மானியத்தின் முதல் தொகுதி ஏமனுக்கு வந்துள்ளதாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 200 மில்லியன் டாலர் மதிப்புள்ள டீசல் மற்றும் மசகு எண்ணெய் வழித்தோன்றல்கள் வழங்க சவுதி அரேபியா மானியம் இலக்கு கொண்டிருப்பதுடன் ஏமன் முழுவதும் 70 மின் நிலையங்களை இயக்க இது பயன்படும். ஏமனுக்கு சவுதி அரேபியா அபிவிருத்தி மற்றும் புனரமைப்பு திட்டத்தினால் இந்த மானியம் வழங்கப்படுகின்றது. இது பல்வேறு ஏமன் கவர்னரேட்டுகளின் நிலையான மற்றும் நிலையான மின்சாரத்தை வழங்குவதை பங்களித்த முந்தைய சவுதி அரேபியா மானியங்களின் தொடர்ச்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் 60 அரச ஊழியர்கள் சந்தேகிக்கப்பட நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை பார்ப்போம். சவுதி அரேபியாவின் மாநில ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைப்பு 4 அமைச்சகங்களைச் சேர்ந்த 60 அரச ஊழியர்களை ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்திருப்பதாக சவுதி அரேபியா செய்தித்தாள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. சவுதி அரேபியா பிரஸ் ஏஜென்சி குற்றின் அடிப்படையில் ஊழல் தடுப்பு ஆணையகம் 148 சந்தேக நபர்களை விசாரித்து 60 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து அவர்கள் சிலர் ஏமனில் விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக யாமனில் விடுவிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம், நகராட்சி விவகாரங்கள் ஆகிய அமைச்சுக்களின் விசேட ஊழியர்கள் உள்ளடக்கம் என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக லஞ்சம்,
செல்லும் செலுத்துதல் பண மோசடி மோசடியாகவே அடங்கும். இவர்கள் மீது சுமத்தப்பட்ட பிரதான குற்றச்சாட்டுக்கள் இவைதான். எங்கள் நாட்டில் தான் ஊழல் என்று சொன்னால் இங்கு ஊழலின் பெரிய உருவங்கள் இங்கும் இருக்கின்றார்கள். சந்தேகத்துக்குரிய நிதி அல்லது நிர்வாக ஊழலை பற்றிய பொது நிதியை பாதுகாக்கும் பொறுப்பான ஏஜென்சி புகார் செய்து பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். யாரேனும் இதுபோன்ற ஊழல் செய்கின்றார்கள் என்று சந்தேகித்தால் நீங்கள் அரசாங்கத்துக்கு தகவல் வழங்கலாம் என்ற நம்பிக்கையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்படாத விவகாரத்து பெண்ணுக்கு இழப்பீடு வழங்கியுள்ளது. ஒரு உள்ளூர் செய்தித்தாள் படி சவுதி அரேபியா பெண் ஒருவருக்கு அவரது கணவர் 2 வாரங்களில் பதிவு செய்யாமல் விவகாரத்து செய்தால் அவருக்கு வெளிப்படுத்தப்படாத இழப்பீடு வழங்கப்பட்டது. அவர் தனது தந்தையின் வீட்டில் தங்கியிருந்த போது ஆவணங்கள் இல்லாமல் தனது முன்னாள் கணவர் தன்னை விவகாரத்து செய்ததாக குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதன் விளைவாக தனிப்பட்ட அந்தஸ்து நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது மற்றும் அவரது முன்னாள் கணவருக்கு அவர்களின் திருமணத்தின் போது அவள் செலவழித்த ஏற்ப நிதி இழப்பீடாக வழங்க உத்தரவு வழங்கியுள்ளனர். அந்த தீர்ப்பு தனிப்பட்ட அந்தஸ்து சட்டத்தின் பிரிவு 91 அடிப்படையாக கொண்டதாகவும் அது கணவன் தன் மனைவிக்கு தெரியாமல் விவகாரத்தை செய்து விவகாரத்தை பதிவு செய்ய தவறியதனால் விவகாரத்தை செய்ய திகதியிலிருந்து அந்த திகதி வரை செலவழித்த தொகை இழப்பீடு வழங்க வேண்டுமென்று நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளன. இன்றைய நாணய பெறுமதிகளை பார்ப்போம். இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 21 ரூபாய், இலங்கை ரூபாவில் 97 ரூபாய். சவுதி அரேபியாவில் வைரஸ் பெருந்தொற்றின் விகிதம் மீண்டும் அதிகரித்து செல்வதை காண கிடைக்கின்றது. புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் நேற்று கூட 2 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள் வைரஸ் தொற்றின் காரணமாக. கடந்த 24 மணி நேரத்தில் 326 நபர்களுக்கு சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் பிரபல உணவகமான அல் ஃபைக் கட்டாரில் தனது கிளைகளை திறக்கின்றது. சவுதியின் பிரபல உணவகமான அல் ஃபைக் கட்டாரில் தனது கிளைகளை விரைவில் திறக்க உள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. இதொடர்பாக அல் ஃபைக் வெளியிட்டுள்ள உத்திபூர்வ அறிவிப்பின்படி கட்டாரில் அல் ஃபைக் உணவகத்தின் 5 நடமாடும் கிளைகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் அவற்றின் 2 நடமாடும் கிளைகளுக்கான வாகனங்கள் இன்று தரைவழியாக கட்டாருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எதிர்வரும் நவம்பர் மாதம் கட்டாரில் ஆரம்பிக்க உள்ள உலகக்கிண்ண போட்டிகளின் போது எமது அல் ஃபைக் நிறுவனமானது தரமான சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என்பதாக அதன் நிர்வாகம் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளம் ஊடாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைரஸின் புதிய வைரஸ் ஆபத்தானது அல்ல. சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் புதிய வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் இந்த விசேட தகவலை தந்திருந்தோம். அது தொடர்பானாக இன்று எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளை கொஞ்சம் பார்ப்போம். சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வைரஸ் ஆபத்தானது அல்ல. சவுதி அரேபியா புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸ் வகை வைரஸ் ஆபத்தானது அல்ல என்று சுகாதார அமைச்சர் அறிவித்திருப்பதுடன் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட இவருக்கும் ஆபத்தான அறிகுறிகள் இதுவரை இல்லை. வைரஸ் தொடர்பான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் அவர்கள் பின்பற்றி வருகின்றனர். பொதுமக்கள் அனைவரும் வைரஸ் தடுப்பூசியை முழுமையாக முடிக்க வேண்டும். ஏனெனில் அவை வைரஸ் பரவை தடுப்பதில் பயனுள்ளதாக இருக்கின்றன. சுகாதார அமைச்சகம், பொது சுகாதார அமைச்சகம் ஆகியவற்றின் ஆலோசனைகள் முழுமையாக பின்பற்ற வேண்டுமென்று கேட்டு நிற்கின்றது சுகாதார அமைச்சர். நன்றி. மீண்டும் இன்னும் சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளுடன் உங்களை சந்திப்போம். எமது வாட்ஸ்அப் குரூப்பினூடாக நீங்கள் வேலை விவரங்கள் பற்றிய செய்திகள் அனுப்ப விரும்பின் எமது டெலிகுரூப் வாட்ஸ்அப் குரூப்பினூடாக அனுப்பி வையுங்கள். சில நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் வேலை பற்றிய விவரங்கள் அனுப்பும் பட்சத்தில். நன்றி. மீண்டும் இன்னும் சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். எமது செய்திகள் பயனுள்ளதாக அமைந்திருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள். அதே போன்று எமது செய்தி சேவைக்கு தொடர்ந்து ஆதரவை தாருங்கள். நன்றி நண்பர்களே.